இந்தப்பா இதை தைக்கணும். என்ன கேக்குற? இது நடந்து வேஞ்ச செருப்பு மாதிரி இல்ல, 6 மாசமா கறி கிடைக்காம கட்டிச்சு தின்னது மாதிரி இருக்கு. இதுக்கு 1/4 மீட்டர் தோல் போட்டதான் செருப்பு உரிமை வரும். 4 ரூபா கொடுத்துரு. என்னது 4 ரூபாயா? இதுக்கு நான் புதுசே வாங்கிடுவேன். அப்ப ஒண்ணு செய்ய, இதை தூக்கி கன்னியாகுமரி கடல்ல எரிஞ்சிட்டு நான் தைச்சு வச்சிருக்கேன், ஒரு வேலை போட்டு எடுத்துக்க. நான் பிளாட்பாரத்துல வாங்க மாட்டேன், ஷோரூம்ல தான் வாங்குவேன். அப்ப இது எங்க தைச்சுக்க சார், வாங்க போயா செருப்பு கொண்டாங்க. வாரம் இருந்து போச்சு, இதை தைச்சு கொடு. இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா பெங்களூர் சுந்தரமூர்த்தி கோஷ்டியோட சேர்ந்து போய் கால் குதிரை ஆடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல, போயிட்டு வா, தச்சு வைக்கிறேன். ஆடி பஸ் மாதிரி ஒரு செருப்பு. மன்மதா, நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய, அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ அவது குடி. இவ்வளவுமா? அவ்வளவு அன்பு மேல வச்சிருக்கு. சீக்கிரம் குடி, அவங்க அப்பா வர காட்டி இந்த கோவலையில வாங்கிட்டு போகணும். குடி. கரும்புச்சாறு கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? சே மன்மதா, இந்த செருப்பு காலை கிடைக்குது என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது, 2 குத்துனா செத்து போகும். அப்ப குத்து? ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது? நான் இருக்கிற நிலைமையில எப்ப நான் புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? 2 வாரம் இருமல் மருந்து குறைங்க, வாங்கிடலாம். 2 வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் 4 வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு கவலை எனக்கு. சீக்கிரம் தைச்சு விடுறா. கொஞ்சம் கடையில இருங்க, எனக்கு கரும்பு சாறு குடிச்ச வந்து கிடக்குது. கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நடக்கும் போது முன்வார அறுந்து போய் ரிவர்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. மீச நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படியெல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் இறங்கிட்டீங்களே. சொல்றது கேட்கறது எதுக்கு வந்தேன்னா அதான் பார்த்தா தெரியுதே. போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோடி பேர் ஜோடி பேர் அப்படின்னு கொஞ்சம் கேள்றா. என்னத்தையா கேட்கறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே. ஒரு கையில ஊசி, இன்னொரு கையில வாரு. இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்னையா கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசையை இங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வைத்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. உங்க 2 பேருமே சேர்த்து நான் ஒரு கலக்கிடுறேன். வெயில் சாஸ்தியா இருக்கு, அப்படி ஓரமா நிழல்ல போய் பேசுவோமா? ஆமா ஆமா, வெயில் பட்டா நீங்க கருத்துடுவீங்க. ரதி, மன்மதா, நேத்து கொடுத்த கரும்பு சார்ல என்னத்த கலக்கன? நான் ஒண்ணும் கலக்கலையே. அப்பயே எனக்கு அந்த கலக்கலக்குச்சு. அதுதான் கரும்பு. நீங்க மன்மதன், நான் ரதி. மன்மதன் கையில கரும்பு இருந்தா காதல் வரும். முழு கரும்ப கையில கொடுத்தாதான் காதல் வரும். சாரா பிழிஞ்சு கொடுத்தா வர்றதே வேற. அன்பே, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டமா? நீங்க நானும் செருப்பு வாரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பு சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா. உங்க அப்பனால ஓட முடியாது. ஓட முடியாதுடா. என் கொலை பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறகு. விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணியா? ரவி, மன்மதா, ரவி, மன்மதா, ரவி, மன்மதா, ரவி, ரவி, மன்மதா, மன்மதா, ரவி, ரவி, மன்மதா, மன்மதா, ரவி, மன்மதா. போட்டு போட்டு கண்ணடிச்சுக்கிறீங்களா? அப்பா, இது லைட் இல்ல, காதல் ஜோதி. என்னைக்குமே அணையாது. மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது. என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு. எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு. நீ துவைச்சு கிளிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவைச்ச உன்னை துவைச்சிருவேன். மரியாதை வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை, வாடா. ரதி, குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கிறதுலாம் இதுக்குத்தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையிலிருந்து தண்ணியை வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. பா, தொடர்ந்து 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவார். சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய, அவன் என் பொண்ண கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான். அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும். கடத்துறதா எங்க வேலை? சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும்? 700 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க. அப்ப மைலுக்கு 2 ரூபா போட்டு 400 ரூபா கொடுங்க. சபாஷ், இந்தாங்க 100 ரூபா அட்வான்ஸ். காரியத்தை கச்சிதமா முடிங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களை பாக்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் எங்க நிக்கிறான்? நான் வேற ரதியை பார்க்க போகணும். என்னையா இங்க நிக்கிற? நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் மைசூரு வேலை தேடி வந்த, வேலை கிடைக்கல. திரும்பி போகலாம்னா காசு இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க. வெளிச்சமா இருக்குதா நீங்க வந்த? விடிகிற வரைக்கும் போக மாட்டேன். அப்படியா? நீ கொஞ்ச நேரம் சுத்து. அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா சுத்தவனாயா? 10 ரூபா தரேன், வச்சுக்க. அப்படியா? வந்துடுறேன், சீக்கிரம் வந்துருங்க. ரதி, கவலைப்படாத. ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன். அது வரைக்கும் பொறுமையாரு. இந்த மன்னவனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க. இதையாவது சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். ஏன்? ஊட்டி விடணும். ஐயா, ஆசை. ஐயோ, என் பொண்ணை காணமே, நான் என்ன செய்வேன்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த என் பையனையும் காணமே. எங்க போயிருப்பான்? எங்க போனாலும் விடக்கூடாது. நீங்க பெரிய செயல் வீரர் தான், சீக்கிரம் போங்க. அந்த இல உள்ளவங்களை பிரிச்சீங்க, இங்க நடக்கிறதே வேற. எவனாவது என்னை தாண்டி போலிய அத்தனை தலை உருளும். Yeah.